தேர்தல் களம் அப்படின்னு வந்தா நீங்க தான் வந்து வண்ணார் நாவிதர் அப்படின்ற ஒரு கணக்கை வந்து சொல்வீங்க. வண்ணார் நாவிதர் போயர், இந்த போயர் சமூகம் வந்து இடஒதுக்கீடுல எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்டுங்கிறதையே இன்னைக்கு போயர் சமூக மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு எதிராக உங்களுக்கு எல்லாம் அநீதி அழைச்சிட்டாரு, முஸ்லீமுக்காக எல்லாம் ரொம்ப வெளிப்படையா மதத்தை பேசுறாங்கல்ல, மத முரண்பாடு பெருசா பேசுறாங்கல்ல, அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி டி வி சண்முக தரப்புக்கும் நம்ம வந்து ஒரு சேலஞ்சா வைக்கிறோம். நெடுஞ்செழியன் ஜெயித்திருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் சொன்னா எனக்கு கலைஞர் அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. சீமான் தொடர்ந்து தனிச்சு நிக்கிறாரு, 1% இருக்கும் போது தனிச்சு நிக்கிறாரு, 7% எடுக்கிறாரு, 7% எடுக்கிறவர் மீண்டும் தனிச்சு நிற்பங்கிறத நிரூபிக்கிறாரு. 10% மேல 2024 பேர் வாரம் காப் ஷோர் ஆஃபிட் திருமாவளவன் வெற்றி பெறா கூட்டணியில இருக்கிறாரு. அவராலதான் ஸ்டாலினுக்கு தனியாட்சி கிடைச்சது. சுவன் சீராமன் பேசினாரா, சவுக்கு சங்கர் பேசுறாரா? சவுக்கு சங்கர் ஓரளவு பரையர் சமூகத்தை இதை பேசுறாரு, அவரை மதிக்கிறேன். வேற யார் பேசுனா? ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் செலினா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறமா, சொல்லுங்க. வழக்கமாவே இப்போ தேர்தல் களம் அப்படின்னு வந்தா நீங்க தான் வந்து வண்ணார் நாவிதர் அப்படின்ற ஒரு கணக்கை வந்து சொல்வீங்க. ஆனா ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா இந்த சமூகத்தை குறிப்பிட்டு அந்த வாக்கு கேட்கிற அந்த ஒரு புது ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு அவர் பெயர் போட்ட அந்த கடிதம் வந்து வலம் வந்தது, இந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எங்க தரப்புக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கடைசியில அவங்க தரப்புல இருந்து அது ஒரு மறுப்பும் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு புதிய சிக்கல்ல வந்து சிக்கியிருக்காரு. அவருக்கு எதிராக அந்த கொடும்பாவை எரிக்கிற அந்த சம்பவங்கள் அரங்கேறது, சீமானுக்கு எதிரான போராட்டம் நடைபெறுது. ஏன்னா அருந்ததியர்கள வந்து தெலுங்குலேருந்து வந்த வந்தேரிகள் அப்படின்ற வந்து அவர் குறிப்பிடுறாரு. அவருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெறுது. அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஈரோட்டில் பேசினது தான் ஹைலைட்டாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அவர் வந்து ஒரு முதலியார், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல செவ்வேலேந்து நிற்கிறவங்க முதலியார்கள், அதனால தான் முதலியார்கள் அப்படின்னு ஒரு பெயரும் வந்தது அப்படின்னு. இப்படி ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதிய முகத்தோட இந்த தேர்தல் அணுகப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லா தேர்தலையுமே ஒரு ஜாதிய முகம் இவ்வளவு வெளிப்படையா இருக்கும் இருக்கத்தான் செய்யும். பட் இங்க ஜாதியை விட அதிகாரமும் பண பலமும் தான் டாமினன்ட் ஆகி நிற்குது. அது உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்குமே அது தெரியும். பொதுவாக இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி வந்து அதிகார பலத்தையும் பணபலத்தையும் தான், கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம்னாலும் சரி, திருமங்கலம்னாலும் சரி, மதுரை மத்திய மதுரை மேற்குனாலும் சரி, சரி, எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உச்சகட்டமாக அங்கே நிற்குங்கிறதும் தெரியுது. ஜாதிய ரீதியாக பல டெக்னிக்கலாக பல இதுகள்லாம் பண்ணுறாங்க. நான் சொல்லக்கூடிய வண்ணார் நாவிதர் போயர், இந்த போயர் சமூகம் வந்து இடஒதுக்கீடுல எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டுங்கிறதையே இன்னைக்கு போயர் சமூக மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு எதிராக உங்களுக்கெல்லாம் அநீதி அழைச்சிட்டாரு, உங்கள் குழந்தைகளோட கல்வி வளர்ச்சிக்கெல்லாம் அநீதி அழைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதையும் பிரச்சாரம் நடக்குது. போயர் சமூகம் உள்ள வார்டுகளில் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அரசியல்வாதி ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஜாதி மதமும் இருக்குது. அதை வந்து அவங்க எந்த அளவில் பயன்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இல்லை, ஆனால் இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கிற முறையே இந்த மாதிரி மாறுறது நீங்கள் சரினா? கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக எல்லாம் ரொம்ப வெளிப்படையாக மதத்தை பேசுகிறாங்கல்ல, மத முரண்பாடு பெருசாக பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முக தரப்புக்கும் நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக வைக்கிறோம். நீங்கள் மத முரண்பாடை பெருசாக நினச்சி பாஜக மைனஸ் சிறுபான்மையினர்னு குறிப்பிடுறதும் இந்த ஜாதியை குறிப்பிடுறதும் எப்படி ஒரே மாதிரி? ஜாதிய முரண்பாடை நாங்கள் பெருசாக பேசுவோங்கிற ஒரு சேலஞ்சை நாம் சொல்லுவோம். ஜாதிய முரண்பாடு பேசினா தான் சமூக நீதியே வருங்கிற புள்ளியையும் நாம் உறுதியாக நம்புகிறோம். தான் சுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கிறதுல ஒரு சமத்துவம் வரணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற கொள்கை எனக்கு இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் தான் எண்ணிக்கையில் மெஜாரிட்டி இருந்தும் உரிய அதிகாரம் கிடைக்காத ஜாதிகள் எது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களே விழிப்புணர்ச்சி அடைவாங்க. அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை பார்த்து பார்த்து செய்ய முடியும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம், இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து உரிய பங்களிப்பு இந்த மண்ணில் இந்த மண்ணின் மக்களான அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அது வழிவகை செய்ய முடியும். அந்த வகையில் தான் அரசியல் களத்துக்குள்ளே
பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளுக்கு நியாயம் கேட்க, பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளை பற்றி பேசுறதுல தப்பே இல்லை. சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஜாதிகளை நம்பி அதிமுக எடப்பாடி சி வி சண்முகம் போன்றவங்கள்லாம் இருக்கும்போது அரசியல் களத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஜாதிகளும் ஹைலைட் ஆகணும், அவங்களோட உரிமைகளும் பேசப்படணும். அவங்களோட இந்த ரெண்டு கம்யூனிட்டி பார்த்தாலே யாரு பாதிக்கப்படுற கம்யூனிட்டி அப்படிங்கறத தெரியும். சீமான் பற்றின அந்த கேள்விக்கு அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸும் வரணுங்கிற எதிர்பார்க்குறேன். சீமான் பற்றிய கேள்விக்கு இடும்பாவணன் கார்த்திக்கு தம்பி சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட தெளிவாக கேளுங்க, அவங்க பதில கொடுப்பாங்க. நிச்சயமா நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா இப்படி வந்து களத்துல கேட்கறது ஒரு புதுசா இருக்கா இல்ல காலந்தோறும் நடக்கிற ஒண்ணு? காலந்தோறும் நடக்கிற ஒண்ணுதான். அதே நேரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கி 6வது ஆண்டு இன்னைக்கு வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க. தேர்தல் கணக்குகள் மாறியிருக்கு. காங்கிரஸ்க்காக திமுகவுக்காக வாக்கு கேட்டு களத்தில் நிற்கிறாரு கமல்ஹாசன். ஸோ இந்த 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது மக்கள் நீதி மய்யத்துக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மய்யம் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து களம் கண்டாங்க. அவங்க டிவி பெட்டியெல்லாம் உடைச்சி வேகமாக வந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் ஹெல்ப் பண்ணார். கூட கொஞ்சம் உழைச்சிருந்தா 4%ங்கிறது 6% வர போயிருக்கலாம். விஜயகாந்த் 8% போனார்னா அவர் ரொம்ப நாள் உழைச்சார். அந்த இது 2004 தேர்தல் முடிஞ்சதுமே ஜெயலலிதாவால் திமுக அணியை ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுமே கட்சி சம்மந்தப்பட்ட அடிப்படை வேலைகளை செய்துக்கிட்டு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போனார். கமல்ஹாசன் அந்த அளவுக்கு உழைக்கலை. அந்த அளவுக்கு உழைச்சிருந்தா அவருக்கு இந்த 4ங்கிறது வந்து கூடுதலாட்டாக கூட கிடச்சிருக்கலாம். பர் 4ங்கிறது ஒரு பெரிய நம்பர் 2 ஹீரோவாக இருந்து பெரிய ரெக்கார்ட் பிரேக் படங்கள் எல்லாம் சகல வல்லவன் அபூர்வ சகோதரர்கள்லாம் கொடுத்த ஒரு நடிகருக்கு வந்து மிக குறைவான இதாக அவர் மனசில் எண்ண ஓட்டம் போனதுனால அவர் வந்து பின்னாடி வந்த இடைத்தேர்தல்களில் வெள்ளூர்லேயோ குடியாத்தம் ஆம்பூர்லேயோ விக்கிரவாண்டி நாங்குநேர்லேயும் அவர் வேட்பாளர் நிறுத்தலை. அது அவருக்கு ஒரு சிறிய பின்னடைவை கொடுத்தது. சட்டமன்ற தேர்தலில் 2.5% வாக்கு தான் வந்தது. நாம் தமிழர் சீமான் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே வேட்பாளரை நிறுத்தினார். அதனால் அவர் 6.85% போயிட்டார். நான் இந்த ஆட்டிடியூட் இந்த துணிச்சலாக நிற்கக்கூடிய தன்மையில் தான் சீமானை பேசுகிறேன்னு தவிர அவருக்கு கொள்கைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கேன்டா. அவருக்கு கொள்கை வேறு, என்னோடய கொள்கை வேறு. பலமுறை சொல்லிட்டேன் அவருக்கு கோனார்னா எனக்கு யாதவ், அவருக்கு ராவணன் வந்து தமிழம்னா ராவணன் வந்து எனக்கு பிராமின், அவருக்கு வந்து முதலியார் நெடுஞ்செழியன் ஜெயித்திருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு சொன்னால் எனக்கு கலைஞர் அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. அவர் மோடி எல்லா விதத்திலும் எதிர்ப்பார். நான் மோடி வந்து சரண் சிங், தேவிலால், விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா, காமராஜ் போன்றவங்க தோத்த இடத்துல வெற்றி பெற்று நிற்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடி வெற்றியை பாராட்டியிருப்பார். நெகுருவோட புகழ் பெறக்கூடிய ஒரு பெரிய தலைவராக மோடி இருப்பாருங்கிறது நான் சொல்லக்கூடியவன். இப்படி இவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் துணிச்சலாக ஒரு களத்துக்குள்ளே நிற்கிறாரு நாம் தமிழர் சீமானுங்கிறத உண்மையை சொல்லி நான் பாராட்டிட்டுருக்கேன். அது அவருக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். கமல்ஹாசன் அந்த தொடர்ந்து அந்த துணிச்சலாக நிற்கக்கூடிய அந்த களத்துக்குள்ளேருந்து வெளியேறி அந்த கிடைச்ச ஓட்டை மதசார்பின்ங்கிற புள்ளியில் திமுக காங்கிரஸ் கூட சேர்ந்து அதை சீட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இதை பண்ணியிருக்கிறாரு. இதை ராமதாசும் 3 தடவை நின்றுக்கிட்டு 4வது முறை துணிச்சலுங்கிறது தனியாக நிற்கிறது தான் துணிச்சல் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்போ தேமுதிக ப்ராக்டிகல் தேமுதிக கூட்டணியாக போயிட்டு தானே திரும்ப வராங்க. இப்போ தனியாக நிற்கிறாங்க. அதுதான் தேமுதிகவுக்கு அடிக்கே காரணம். துணிச்சலாக நின்றுருப்பாங்கன்னா ஜெயலலிதாவை தட்டி தூக்கியிருக்கலாம், ஜெயலலிதாவை வீழ்த்தியிருக்கலாம். அவங்க வந்து 2011 கலைஞர் வரக்கூடாதுன்னு நெகட்டிவ் ஃபீல்டில் 41 சீட்டு வாங்கி ஜெயலலிதாவோட கூட்டணி போயிட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் திரும்ப தனிச்சுன்னு சொல்லலை என்ன அர்த்தம் இருக்கும்? நீங்கள் காலையில் கூட்டணி போவீங்க, சாயங்காலம் தனிச்சுன்னு பண்ணி சொல்லலை என்ன அர்த்தம் இருக்கும்? சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு. 1%ல இருக்கும்போது தனிச்சுன்னு நிற்கிறாரு. 2 சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். 2 சீட்டு யார்ட்டையாவது 1% ஓட்டு கொடுப்பாங்க. சரத்குமார் மாதிரி போயிருக்கலாம். 2 சீட்டு வாங்கிக்கிட்டு நாராயணனுக்கு ஒன்று, சரத்குமார் ஒன்றுனு போயிருக்கலாம். அவர் தமிழ் மண்ணில் பொதுத்தள தலைவராக திருத்தணி டு கன்னியாகுமரி வர இந்து, கிறிஸ்டின், முஸ்லீமு, முதலியார், வன்னியர், செட்டியார், புள்ளமாறு, மீனவர் எல்லார் வாக்குகளையும் பொதுவாக வாங்கி சீராக ஒரு வாக்கு வாங்கி 1% வந்ததுனால இது பொதுத்தளத்தில் வந்துட்டேன் எழும்போ எமர்ஜ் ஆகுன்னு மீண்டும் தனியாக நின்று 3.8 எடுக்கிறாரு. 3.8 எடுக்கிறவர் 15 சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். அப்படி 15 சீட்டு வாங்கலை. அடுத்து தனிச்சு நின்று 7% எடுக்கிறாரு. 7% எடுக்கிறவர் மீண்டும் தனிச்சு நிற்புங்கிறத நிரூபிக்கிறாரு. 10% மேலே 2024 போயிடுவார். காப் ஷுவர் ஆஃப் இட். அதைத்தான் நான் சீமான சொல்கிறேனே தவிர, விஜயகாந்த் வந்து 8% ஓட்டு எடுத்தார். 2009 10% ஓட்டு எடுத்தார். நீங்களும் தோக்குறீங்க, நானும் தோக்குறேன்னு ஜெயலலிதா கிட்ட சொன்னார். கடைசியில் ஜெயலலிதா கூட 41 சீட்டு வாங்கி கூட்டணி வச்சுட்டாரு. மேட்டர் எண்ட்ஸ் தேர்.
நீங்கள் 11 அவர் தனிச்சு நின்னா அது தனிச்சு, இப்போ நீங்கள் விஜயகாந்த் தனிச்சு நிற்கிறான்னு சொன்னால் அப்போ சீமானை வந்து மற்றவங்களோட நீங்கள் அந்த குறைச்சி நீங்கள் அப்படி மதிப்பிடக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யூ சொல்கிறேன், அது வந்து தனிச்சுங்கிறத அந்தஸ்து அவங்க 11 விட்டுட்டாங்க, சீமான் மட்டும்தான் அதில் போயிட்டு இருக்கிறாரு. ஐயா மூப்பனார் வந்து 20% கூட்டணி அப்படிங்கிறது ஜனநாயகத்துல நடக்கிற தப்புன்னு சொல்லலையே, நான் தப்புன்னு சொல்லலையே, யாரு நான் தப்புன்னு தேர்தல் அப்படிங்கறத தப்புன்னே சொல்லலையே, அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் தப்புன்னே சொல்லல, சகோதர திருமாவளவன் வெற்றி வீரரா கூட்டணியில இருக்கிறாரு, அவராலதான் ஸ்டாலினுக்கு தனியாட்சி கிடைச்சது, டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணி வச்சு தனி மெஜாரிட்டி கிடைக்கல, தனி ஆட்சி பண்ணிட்டாரு, தனி மெஜாரிட்டி கிடைக்கல, இவராலதான் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து 25 MP கிட்ட 20 MP தாண்டின வெற்றியில் நிற்கிறாரு. கலைஞர் அப்படி நிற்கல, திருமாவளவன் கூட்டணி தான் கலைஞரை விட ஒரு 8% ஓட்டு எடுத்து 37% ஓட்டுக்கு ஸ்டாலினை கொண்டு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு வந்திருக்குது. அப்போ கூட்டணி அரசியலில் வெற்றி பெறா இருக்கக்கூடிய திருமாவளவனை அங்கீகரிக்க தானே செய்கிறேன். திருமாவளவனோட இந்த வெற்றி பெறா இருக்கிறவர மனப்பூர்வமாக ஒரு தலித் லீடர் இருக்காங்கிறது என்ன தவிர இந்த தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணில் யார் பேசுகிறா? சகோதர திருமாவளவன் கேட்லிஸ் போல்ஸ் வெற்றி வீரர், இந்த வார்த்தையை முற்போக்குன்னு சொல்லக்கூடிய முகமூடி போட்டுட்டு இருக்கக்கூடிய யார் பேசியிருக்கிறா? சுவன் ஸ்ரீராமன் பேசினாரா? சவுக்கு சங்கர் பேசுகிறாரா? சவுக்கு சங்கர் ஓரளவு பரிய சமூகத்தை இதை பேசுகிறார், அவரை மதிக்கிறேன். வேறு யார் பேசுனா? அப்போ நம்ம கூட்டணி அரசியலில் திருமாவளவன் படுகொலை வெற்றியும் நம்ம பாராட்டுறோம். தனிச்சே துணிச்சலான இருக்கக்கூடிய சீமான் 1, 4, 7 அடுத்தால 10 மேலே ஜம்ப் ஆவாருங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான். அதனால் திருமாவளவன் சனாதனம் சனாதனம்னு சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கல. அதே மாதிரி பா ரஞ்சித் வந்து அந்த காலா படத்தில் எடுக்கும்போது அந்த காலாவே ரஜி அந்த ரஜினிகாந்த்னு சொல்கிறது காலாவே மோடி தாயான்னு நான் சொல்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு காலா மாதிரி எலும்பி இன்னைக்கு நிற்கிறவர் மோடிங்கிறத ஏன் புள்ளியிலேருந்து சொல்கிறேன்? அது சரஸ்வத் பிராமின் வெர்சஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக சமூகத்திற்குள்ளே போகிறாதான் காலா படத்தை எடுத்தார். ரஞ்சித் வேற ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அது அவர் கருத்தை நான் மறுக்க வரல, அவருக்கு கருத்து அவருக்கு ஏன் பார்வை நான் சொல்கிறேன். அந்த காலாவே மோடி தான் இன்றைக்கி தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் இப்படி ஒருத்தர் எலும்பி நிற்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன யோசிச்சிருப்பீங்களா? ஒரு தரப்பை தவிர யாரும் பெருமிஸ்டராக வர முடியும்னு யோசிச்சிருப்பீங்களா? பேசியிருப்பீங்களா? தீகா கூட்டங்கள் அதுதானே பேசினீங்க? அப்போ வந்து நிற்கிறாரில் ஒருத்தர், அப்போ அதை பாராட்டணுங்கிற புள்ளியில் தான் நான் இதுக்குள்ளே வரேன். ஸோ நம்ம வந்து அரசியல் களத்தில் பலருக்கும் பலதரப்பட்ட கருத்தியல்கள் இருக்கும், நம்ம கருத்தியலில் வந்து பலரிடம் வேறுபடுவோம். சகோதரர் திருமாவளவன்ட்டு வந்து கருத்தியலை நான் வேறுபடுறேன், மோடி அவர் விமர்சிக்கிறதுலேருந்து நான் வேறுபடுறேன். பட் சகோதரர் வெற்றி பெறா இருக்கிறாருங்கிறத நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர் சீமான்ட்ட இருந்து பல கருத்தியெல்லாம் நான் வேறுபடுறேன். பட் அவர் துணிச்சலாக தனிச்சு நிற்கிறது அவருக்கு ஒரு பேக்கிங் கிடைக்குங்கிறத நான் மனப்பூர்வமாக அதை பாராட்டுறேன். அது உண்மையாட்டு 24 ஆகுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. காரணம் திருவெற்றியூரில் ஒரு 3வது தான் போவாருன்னு, கோயில்பட்டியிலையும் கோயம்புத்தூர்லேயும் கமல்ஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வருவாங்கன்னு சொன்னேன். நகர்ப்புற உள்ளாட்சியில் பிஜேபி தான் 3வது வரும், டெல்லி பேக் பண்ணுறாங்க, அண்ணாமலை பொன்னார் தமிழிசையோட பெட்ரா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொன்னேன், அண்ணாமலை நிரூபித்தார். இப்போ ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை காணலில் அன்புமணியை காணலில் தினகரனை காணலில் கமல்ஹாசனை காணலை அந்த தனிச்சு போட்டிடுங்கிற அந்த ஆட்டிடியூடில் அப்போ சீமான் மட்டும்தான் அந்த புள்ளிக்குள்ளே நிற்கிறாரு. அதுக்குன்னு உள்ள ஓட்டு சீமானுக்கு கிடைக்குங்கிறதுல என்னோட ப்ரெடிக்ஷனை அந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஆனால் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு கமல்ஹாசன் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன், தினகரன் ஒரு கூட்டணியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். சிவகங்கையில் சமூக விரோதிகளை தினகரன் தோக்கடிச்சா என்ன போல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் யாரும் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போகிறாங்க, இந்த பாதை சீமானுக்கு சூட்டாக இருக்குது, இந்த பாதையில் பயணித்தவங்க பேக் அடிச்சுட்டாங்க, மன உறுதியோடு சீமான் பயணிக்கிறாருங்கிறத நான் மீண்டும் அழுத்தி சொல்றேன். ஓகே, ஓபிஎஸ் மொழியிலே சொல்லணும் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வரப்போ எல்லாமே தெரியும். ஆகாயம் தமிழோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.